வீடியோவை பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். தம்னையில் பார்த்துருப்பீங்க, மகாலட்சுமி தேவி கிட்ட என்ன வரம் உங்களுக்கு வேணும் கேளுங்க, செல்வ கடாட்சத்தை கொட்டி கொடுப்பாங்க மகாலட்சுமி தேவின்னு. உண்மைதாங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து செல்வ கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும், பணம் பல மடங்காக பெருகணும், வீட்டில் சுபிட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான பரிகாரம் செய்யணும். அந்த பரிகார வீடியோவை தான் இன்றைக்கி செய்முறை விளக்கத்தோட வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தேவிக்கு பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி பூ கட்டி பூ வச்சிடுறேன். அந்த நேரத்தில் அப்படியே பேசிக்கிட்டே எல்லாம் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் எப்போவும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பெரிய விஷயங்கள் அப்படிலாம் கிடையாது, குட்டி குட்டி விஷயங்கள் தான். அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து எப்போவும் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. என்னென்னா நேர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடிய பேச்சு இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு. கோபமான பேச்சு, கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அழறதையும் வீட்டில் வந்து தவிர்த்துக்கங்க. நல்ல விஷயங்களே செய்யுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க. நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே கண்ணுக்கு தெரியாத தேவர்களும் நல்ல தேவதைகளும் வந்து உலாவிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ததாஸ்து ததாஸ்துங்கிற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க வாழ்த்தக்கூடிய வார்த்தை இது. குறிப்பாக வந்து விளக்கு வைக்கிற நேரத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து கெட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பழக்கத்தை சுத்தமாக நிறுத்திக்கங்க. எதிர்மறையான வார்த்தைகளையும் பேசாதீங்க. குறிப்பாக காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கிறது வந்து நம்ம குடும்பத்துக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். பொதுவாக நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாருமே சொல்லி வச்ச ஒரு விஷயந்தான் இந்த விஷயங்கள். இருந்தாலுமே அதை தவிர்த்து எப்போவுமே நம்ம வீட்டில் சுபிட்சம் இருக்கிறதுக்கு வேறு சில ஆன்மீக ரீதியான சூட்சம பரிகார பூஜைகளையும் சொல்லி வச்சுருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து சுபிட்சம் நிறைஞ்சிருக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், வறுமை நீங்கணும், பீடை நீங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை 48 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுற நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம், அமாவாசை செய்யலாம், பௌர்ணமியில் செய்யலாம். இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் வந்து நீங்கள் இந்த பூஜையை, இந்த பரிகார பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் வருது, கூடவே வந்து அமாவாசையும் வருது. அது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வந்து வர வெள்ளிக்கிழமையிலேயே நீங்கள் வந்து இந்த பரிகார பூஜையை செய்ய ஆரம்பிச்சுடுங்க. கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது, ரொம்ப ஈஸியான பரிகாரம் தான் இது. வந்து யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். குடும்பத்தில் வந்து பெண்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. பெண்கள் வீட்டில் இல்லை, ஆண்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த பூஜையை செஞ்சுக்கலாம். இருந்தாலும் பெண்கள் பூஜையை செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வந்து பெண்கள் தான் வந்து வீட்டோட மகாலட்சுமி இல்லையா. அதனால் பெண்கள் இந்த பரிகார பூஜையை செய்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா முதல்ல பூஜை அறையை வந்து டெய்லி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கழுவுறீங்களோ துடைக்கிறீங்களோ இது வேணால் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். பூஜை அறையை சுத்தம் செஞ்சுக்கோங்க. டெய்லியுமே வந்து இந்த பரிகார பூஜை செய்யும் போது நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு புதுசாக வந்து பூக்களை வைக்கணும். ஏற்கனவே வச்சுருக்க பழைய பூக்களோட பூஜையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. டெய்லியுமே வந்து புதுசாக வந்து மகாலட்சுமி தேவிக்கு பூக்கள் வைங்க. உங்கள் வீட்டிலேயே பூத்த பூக்களையும் வைக்கலாம், கடையில் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேயே பூத்த பூவை தான் வந்து வச்சுருக்கேன் இந்த பூஜைக்கு. உங்களுக்கு பூஜை அறையை நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தேவிக்கு இந்த பூஜைக்கு நிச்சயமாக நெய்தீபம் தான் ஏற்றணும். நெய்தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இல்லை நெய் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம். நெய்தீபம் ஏற்றுறதுக்கு முதல்ல அகல் விளக்கு, நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறதை விட எந்த பரிகார பூஜை செய்கிறதா இருந்தாலும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் அகல் விளக்கு எடுத்து
சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு அதில் திரி போட்டு விளக்கேற்றலாம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் திரி எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் திரி வந்து எங்கள் வீட்டிலையே நானே தயார் செஞ்சது தான். இது எப்படி தயார் செய்யணும் வீட்டிலையே அப்படிங்கிறத வேணால் நான் தனி வீடியோவாக போடுறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனி வீடியோவே ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இந்த மஞ்சள் திரி வச்சுக்கிட்டு நெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். அடுத்து நம்ம விளக்குக்கு வேணும்னா மலர் அலங்காரம் செஞ்சுக்கலாம். நான் சும்மா நாலு பூக்களை மட்டும் சுற்றி வச்சு விடுறேன். நெய் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த குண்டு மஞ்சள் ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மூணு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒன்று எடுத்திருக்கேன், ஒன்றே போதுமானது தான். இந்த மஞ்சளை பார்த்து எடுத்துக்கோங்க, வேறு மஞ்சள் பயன்படுத்த வேண்டாம். அடுத்து பச்சை கற்பூரம் சின்ன துண்டு எடுத்துக்கலாம். பச்சை கற்பூரம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்காக தான் காட்டுறேன். இதுதான் பச்சை கற்பூரம். ஒரு சின்ன துண்டு எடுத்து அது கூடயே நீங்கள் இந்த தட்டிலையே வச்சுக்கலாம். அடுத்து மூன்று எண்ணிக்கையில் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து நிச்சயமாக மூன்று தான் இருக்கணும். இந்த ஏலக்காயும் அது கூடயே சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மூணு பொருட்களையும் ஒன்றா இந்த தட்டில் வச்சு நீங்கள் வந்து பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும். என்னென்னா இதோட வாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை அறை முழுவதுமே நிறைஞ்சிருக்கும். நீங்கள் வந்து பூஜை அறையில் பூஜை செய்கிறதுக்காக ஒரு சுத்தமான விரிப்பு இல்லை துணி, நீங்கள் பூஜை அறையில் எப்படியும் தனியாக உங்களுக்குன்னு துணி ஒன்று வச்சுருப்பீங்க பூஜை செய்கிறதுக்காகவே, அந்த துணியோ இல்லை விரிப்பையோ விரித்து அது மேலே நீங்கள் வந்து உக்காந்துக்கங்க. இந்த தட்டுக்கு முன்னாடி சமணம் போட்டு உக்காந்துக்கங்க. உக்காந்துக்கிட்டு இப்போ வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன வரம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து மனசார கேட்கணும். நீங்கள் வந்து இந்த பரிகார பூஜைக்கு மகாலட்சுமி விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி சிலை இல்லை, படம் தான் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடியும் நீங்கள் உட்காந்து இந்த பரிகார பூஜையை செய்யலாம். விக்கிரகம் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ உங்கள் வீட்டில் அதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட வேண்டுதலை வைங்க. நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களோட கோரிக்கைகளை மகாலட்சுமி தேவி தாயார்கிட்ட கேளுங்க. குறிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது முற்றிலுமாக நீங்கணும், உங்கள் வீட்டில் இருக்க வறுமை முற்றிலுமாக நீங்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் 48 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இந்த பூஜையை வந்து நீங்கள் மனசார செஞ்சீங்க அப்படின்னா, முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தினமுமே வந்து பூஜை முடிஞ்ச அப்புறமா இந்த தட்டை வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி தேவியோட பாதங்களில் வச்சிடுங்க. அதோட வாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை அறையில் நிறைஞ்சிருக்கும். இந்த வாசம் வந்து உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். இந்த நேர்மறை ஆற்றலும் உங்களோட வேண்டுதலும் ஒன்று சேர்ந்து அந்த பூஜை அறையில் நிறைஞ்சிருக்கும். தேவர்களும் முனிவர்களும் மகாலட்சுமி தேவி தாயாரும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் ததாஸ்து ததாஸ்துன்னு வாழ்த்துகிற சமயத்தில் நீங்கள் வைக்கிற வேண்டுதலும் கூடிய விரைவில் நிறைவேறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பூஜையை பார்த்திங்கன்னா காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யலாம். காலையில் தான் செய்யணும் இல்லை மாலையில் தான் செய்யணும் அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட டைம்னு பார்த்திங்கன்னா காலை நேரமாக இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த காலகட்டத்தில், அப்படி இல்லை அப்படின்னா காலையில் 6 மணிக்குள்ளேயாவது எப்படியாவது விளக்கேற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப சிறப்பு. மாலை நேரமாக இருந்தால் 5:30 மணிலேருந்து மாலை 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கேற்றி பூஜை செஞ்சுருங்க. இந்த பூஜையை பார்த்திங்கன்னா 48 நாட்களுமே இந்த பூஜை செய்கிற நேரத்தில் இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் இந்த மூணு பொருட்களையுமே வந்து நீங்கள் மாற்றாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரம் மட்டும் சில நேரங்களில் கரைஞ்சி போயிடும், ஆவியாகி கரைஞ்சி போயிடும். அதனால் பச்சை கற்பூரம் மட்டும் கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புதிய கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க. 48 நாட்கள் பூஜை முடிஞ்ச அப்புறமா இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் வந்து
உங்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஏலக்காயை வந்து உங்கள் வீட்டில் இருக்க செடி கொடிகள் ஏதாவது இருந்துச்சு உங்கள் வீட்டில் அப்படின்னா அதோட வேரில் நீங்கள் சேர்த்துருங்க. செடி கொடிகள் உங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் சிட்டியில் தான் இருக்கோம் அப்படின்னா தண்ணி, ஓடும் தண்ணி, ஓடக்கூடிய தண்ணி, ஆறு அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓடக்கூடிய தண்ணீரில் நீர்நிலைகளில் நீங்கள் இதை வந்து சேர்த்துடலாம். இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு பர்ஸு இல்லை பனைப்பெட்டி கல்லாப்பெட்டி இது மாதிரி எதில் வந்து நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அதில் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கொஞ்ச நாளில் அது எப்படியும் கரைஞ்சி போயிடும், அதனால் நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம், உங்கள் கூடையே வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து அதுலேயும் ஒரு நாள் கூட முடிஞ்ச வரைக்கும் கேப் விடாமல் இந்த பூஜையை செய்யுங்க. தடையில்லாமல் நிச்சயமாக இந்த பூஜையை செய்ய முயற்சி செய்யுங்க. பெண்களால் நிச்சயமாக 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய முடியாது. உங்களுக்கு செய்ய முடியாத சமயங்களில் நீங்கள் வீட்டில் ஆண்கள் இருந்தால் ஆண்களையும் செய்ய சொல்லலாம். இல்லை உங்கள் வீட்டில் வேறு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்காக தானே இந்த பூஜையை செய்கிறீங்க, அதனால் அடுத்தவங்களும் இந்த பூஜையை செய்யலாம் தவிர்க்க முடியாத நாட்களில் மட்டும். அந்த நாட்கள் முடிஞ்ச அப்புறமா நீங்கள் பூஜையை திரும்பவும் தொடங்கலாம். இந்த பூஜையை முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு கை மேலே பலன்கள் கிடைக்கும். நீங்களும் இந்த பூஜையை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்டு கிடைச்சிது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க இந்த பூஜையை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தவங்களும் இந்த பூஜையை செஞ்சு பயன்பெற்றாங்க அப்படின்னா அதோட புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கான பதில்கள் வெகு விரைவில் உங்களுக்கு கொடுக்கப்படும். கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது பரிகார வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல தகவலுடன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.